ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ஹரிப்பிரசாத். பொதுவாக நம்ம எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதே போல் தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 4 மெட்டீரியலுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட். சிமெண்ட்டு ப்ளஸ் அந்த ரெட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பீஸ் கணக்கில் பர் பேக்ஸ் அதுமாரி நம்ம செங்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10,000 கல், 20,000 கல் அதேமாரி பீஸ் கணக்கில் நம்ம எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. பட் இந்த மணல் ஜல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே அதோட கன்வர்சேஷன் மாறுறதால நம்ம கனடி கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. சில ஊர்லலாம் கேஜி கணக்கில் எடுப்பாங்க. யூனிட் பேஸ்லேயும் நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்குகிற இந்த மணல் ஜல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு சரியான அளவு நம்ம சைட்டில் வந்து அந்த ஜல்லி மணல் வந்து இறங்குதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வர லாரியை அதோட லென்த்து வைஸு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கனடி இதை எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி டைமென்ஷன் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த லாரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஓல்டு மாடல், இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் சாய்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாரியை எப்படி ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கனடியை கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாடல் லாரியை பொறுத்த வரைக்கும் அதோடய ஷேப்பே நம்ம பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதோடய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L×B×H, அதாவது லென்த்து, அதோடய பிரெத்து அண்டு ஹைட்டு. இந்த மூணை வச்சு தான் நம்ம ப்ராப்பராக எந்த ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி எடுக்க முடியும். ஸோ இந்த லாரியில் உள்ள இமேஜை நான் மேலே போடுறேன், அதை பாருங்கள். அதோடய லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15.5 இருக்குது. பிரெத்தை பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அதோடய ஹைட்டு வந்து 3.75 இருக்குது. ஸோ இந்த மூணையுமே நம்ம இன்ட்டு பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 கனடி அப்படிங்கிறதுக்கு. நம்ம அடிக்கணக்கில் எடுத்தோம்னா அது 400 கனடி, இல்லை மீட்டரில் எடுத்தோம்னா அது சம் வேல்யூ மாறும். இப்போ 400 கனடி அப்படிங்கிறத வரது வந்து நம்ம யூனிட் பேஸில் பார்க்குறோம்னா ஒரு யூனிட்டுங்கிறது 100 கனடி. ஸோ இப்போ 400 கனடிங்கிறது 4 யூனிட்டு வந்து நம்ம அதோடய வேல்யூ இருக்குது. ஸோ செகண்டாக இந்த லாரி டைப்பை பொறுத்த வரைக்கும் அதோடய டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா L1 மேலே வர டைமென்ஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். L1 + L2, அதாவது கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிற லென்த்தையும் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். அப்போது டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து அது தனியாக எடுத்து வச்சுங்க. அது இல்லாமல் அதோட அந்த லாரியோட பிரெத்து அதோட ஹைட்டு, இப்போ இந்த மூணையுமே இன்ட்டும் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ தான் இவ்வளவு கனடி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது. அந்த அளவுக்கு தான் அந்த லாரியில் உள்ள மணல் வந்து அதோடய கெப்பாசிட்டி, வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லாரியை மெஷர்மெண்ட் எடுத்து சரியான அளவு மணல் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.